புதுவை முதலியார் பேட்டையில் மாமூல் தரம் அறுத்த தொழிலதிபரை ரவுடிகள் கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். புதுவை முதலியார் பேட்டையைச் சேர்ந்த தங்கமணி என்ற தொழிலதிபர் 100 அடி சாலையில் ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் கடை நடத்தி வருகிறார். இவரிடம் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு ரவுடி நொல்லைபாலாவின் மைத்துனர்களான டிங்கர் செல்வம், முனியாண்டி மற்றும் கூட்டாளிகள் மாமூல் கேட்டுள்ளனர். அப்போது தங்கமணி 2000 மாமூல் தந்துள்ளார். இந்நிலையில் தற்போது மாமூல் கேட்டு மிரட்டியதால் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் மீண்டும் ரவுடிகள் மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளனர். அவர் தர மறுக்கவே கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு அவரது மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு ரவுடிகள் தப்பி ஓடிவிட்டனர். ரத்த வெள்ளத்தில் கிடந்த தொழிலதிபரை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து ரவுடிகளை தேடி வரும் நிலையில் தொழிலதிபரை தாக்கியதற்கு கண்டனம் தெரிவித்தும் தாக்கிய ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தியும் அப்பகுதி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் செய்தனர். இதனால் அப்பகுதியே ஜன நடமாட்டமின்றி வெறிச்சோடி கிடந்தது.